ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன கதை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 8 பேர் கொண்ட குழு நல்லா கை தேர்ந்த எஃபிஐ ஏஜென்ட்ஸ் அவங்களுடைய ஃபைனல் ட்ரைனிங்காக ஒரு கைவிடப்பட்ட தீவில் இறக்கி விடப்படுறாங்க. அங்க இந்த எஃபிஐ உருவாக்குன ஒரு சிமுலேஷன் இருக்கு. ஒரு டம்மியா அந்த இடத்துல ஒரு கிரைம் சீன் நடந்திருக்கும். அந்த கிரைம் சீன்ல இருந்து இவங்க தடயங்களை கண்டுபிடிச்சு கொலைகாரன் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு கேம் மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ஒரு 8 பேர் கொண்ட ஏஜென்ட்ஸ் குழு அந்த தீவில் இறங்கினதுக்கு அப்புறமா தான் தெரியுது உண்மையிலே அந்த தீவுக்குள்ள ஒரு சைக்கோ கொலகாரன் இந்த குழுல இருக்கிறவங்களை 1 by 1 கொடூரமான முறையில சாகடிச்சிட்டு ஒரு க்ளூவையும் விட்டு போக, அந்த க்ளூவை வச்சுக்கிட்டு அந்த உண்மையான கொலகாரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி அவங்க தேடும் போது அவங்க தேடுறாங்களோ இல்லையோ, இந்த படம் முழுக்க யார் அந்த கொலகாரன் சொல்லிட்டு அவ்வளவு எங்கேஜிங்கா நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி ஒரு சி டெஸ்ட் த்ரில்லர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் த மைண்ட் ஹண்டர்ஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான கதைக்குள்ள போயிடலாம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு நடு காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு காரு தன்னந்தனியாக அப்படி நின்றுட்டு இருக்குது. அதுக்குள்ள தான் இந்த படத்துடைய ஹீரோன் என்ன சாராவை காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மோசமான கனவு வந்துட்டு இருக்க போல இருக்கு. அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது அவங்க எப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு பயத்தோடய நம்ம ஹீரோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் இப்படி வந்து கதவை தட்டுறாரு. உயிரே போயிடுது நம்ம ஹீரோனுக்கு, துடிச்சு பிடிச்சி ஏந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே கதவு தட்டின நபர் கதவு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து உட்கார, என்ன டியூட்டி நேரத்தில் தூக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆக்சுவலி ஒரு பேர் ஜேடி, நம்ம சாராவுடைய சீனியர். இவங்க ரெண்டு பேருமே ஒரு எஃபிஐ ஏஜென்ட்ஸ். இப்போ இவங்க ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காங்க. போற வழியிலே அந்த கேஸை பத்தியும் பேசிட்டு போறாங்க. ஒரு சைக்கோ கொலைகாரனால ரெண்டு பெண்கள் இப்ப கடத்தப்பட்டிருக்காங்க. அவன் ஆல்ரெடி பல கொலைகளை பண்ண சைக்கோ கொலைகாரன். இப்ப அவன் இருக்கிற ஹைட் அவுட் ஆனது இவங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க கிளம்பியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே இப்படி பேசிக்கிட்டே இவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேராங்க. வந்து பார்த்தா காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு வீடு, பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த இடத்துல ஜேடி என்ன சொல்றானா, இது உன்னுடைய டர்ன், நீ தான் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோனும் காரை விட்டு இறங்கி போறாங்க. பொறுமையா போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. எவ்வளவு கதவை தட்டாலும் கதவை யாரும் திறக்கல. அதனால அப்படியே பொறுமையா வந்து விண்டோ வழியா ஏதாவது தெரியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல நிறைய அந்த ஸ்ப்ரே பெயின்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கார் மூடி வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே நம்பர் பிளேட்டை பாக்குறாங்க. இதை பார்த்த அடுத்த செகண்டே காருக்கு ஓடி வராங்க. வந்து ஜேடி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கன்ஃபார்ம் கார் வெளியில தான் இருக்கு, கண்டிப்பா உள்ளதான் அந்த பெண்களை அவன் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை சொன்ன அடுத்த செகண்டே ஜேடி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் பேக்கப் கால் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி எடுக்கிறாரு. அதை எடுத்த அடுத்த செகண்ட் இப்ப வீல் ரெண்டு பெண்கள் அந்த வீட்டுக்குள்ள கத்துற சவுண்ட் கேக்குது. அவ்வளவுதான். அப்படியே அந்த வாக்கி டாக்கி எல்லாம் போட்டு ரெண்டு பேரும் களத்துல இறங்குறாங்க. கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தவங்க ரெண்டு பக்கமா ஸ்பிளிட் ஆகுறாங்க. கையில கண்ணை வச்சுக்கிட்டு எய்ம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரூமா வந்து அந்த கொலகாரனை தேடிட்டு போறாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொரு ரூம்ல இருக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஏகப்பட்ட பெண்களுடைய போட்டோஸ், இன்னும் கோரமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதுல நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. ஒரு ஆஷ் ட்ரேல ஏகப்பட்ட சிகரெட் துண்டுகள் இருக்குது. இது மூலியமா கண்டிப்பா இந்த சைக்கோ கொலகாரன் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் அந்த கோர சம்பவமே நடந்திருக்கு. அந்த சைக்கோ கொலகாரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பெண்களையும் கொன்னுட்டான். அவங்களுடைய பிணங்களை பார்த்துட்டு தான் இப்ப இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்படி ஷாக் ஆகி அப்படி திரும்பினா அந்த சைக்கோ கொலகாரன் ஒரு ஓரமா செத்து போய் கிடக்குறான். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அப்படியே ஜேடி மேல பாக்குறாரு. புல்லட் சீலிங்ல பட்ட சுவடு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பெண்களுக்கும் இந்த கொலகாரனுக்கும் தள்ளுமுள் ஏற்பட்டிருக்குது. அதுல ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலகாரன் மேல புல்லட் பட்டிருக்கு போல இருக்கு. ஸோ இந்த பெண்களும் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. கடைசியில் இவனும் செத்து போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப ஜேடி வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடந்தது அப்படின்றது இவங்க வந்து கெஸ் பண்ணிட்டு, சரி ஓகே போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப சடனா நம்ம ஹீரோயின் பின்னாடியில இருந்து இன்னொருத்தன் வரான். அப்படியே ஹீரோயின் நெஞ்சில ஒரு கத்தியை இறக்குறான். இதை பார்த்து ஜேடி கன் எடுத்து சுடுறாரு. ஆனா அதே சமயம் அந்த மர்ம நபரும் சுட ஆரம்பிச்சிடான். ஸோ நம்ம ஜேடி மேலேயும் புல்லட் படுது, அவன் மேலேயும் புல்லட் படுது. நம்ம ஹீரோயின் கத்தி குத்து வாங்கின்னு அப்படியே பொத்துன்னு எல்லாருமே விழுறாங்க. அவ்வளவுதான், எல்லாருமே செத்து போயிட்டாங்க. என்னடா படம் ஆரம்பிக்கும் போதே முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கும் போது இப்ப சடனா டக்கு டக்குன்னு லைட் எல்லாம் ஆன் ஆகுது. கேமரா வந்து போக்கஸ் பண்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த சைக்கோ கொலகாரன் ஏஞ்சிக்கிறான், நம்ம ஹீரோன் ஏஞ்சிக்கிறாங்க, எல்லாருமே ஏஞ்சிக்கிறாங்க. என்னடா ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம யோசிக்கும் போதுதான் இந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது, அதுக்கு பதிலா இந்த எஃபிஐ ஏஜென்ட்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய இங்கிலீஷ் படங்களே எஃபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்படுவோம். வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி சிபிஐ இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கே எஃபிஐ. அந்த எஃபிஐல வந்து ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான். அந்த டிபார்ட்மெண்ட்கான ட்ரைனிங் தான் இப்போ இங்கே போயிருக்கு. ஒரு சிமுலேஷன் மாதிரி போயிருக்கு. அதுல நம்ம ஆளுங்க எப்படி சொதப்பினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு இந்த ட்ரைனிங்கோட ஹெட்டான ஹாரிஸ்ன்னு சொல்லப்படுறவர் வராரு. அவர் வந்து ஒரு சில நுணுக்கமான விஷயங்களை சொல்றாரு. சாரா நீங்க உள்ள வந்த உடனே அந்த ஆஸ்ட்ரேவை பார்த்தீங்க, அதில் நிறைய சிகரெட் பட்ஸ் எல்லாம் இருந்தது. அதை வச்சு மேபி இந்த கில்லர் ஒரு செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் கூர்மையா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க ரெண்டு வேற வேற பிராண்டோடைய சிகரெட் பாக்ஸ் இருந்தது, ஒன்னு. ரெண்டாவது, இந்த வீட்டுக்கு வெளியில வரும்போதே ஒரு காரை பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு ஒரு கார் இருந்ததை பார்க்க தெரியல. இதெல்லாம்
இதெல்லாம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தாலே இந்த வீட்டுக்குள்ள ஒரு கில்லர் இல்லை ரெண்டு கில்லர் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த இடத்துல தான் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, ஒரே ஒரு கில்லர் நினச்சி இலக்காரமாக இருந்துட்டீங்க, அதனால தான் இன்னொருத்த வந்து கொண்டுட்டான். ஸோ இந்த ப்ரொஃபைலர் ஜாப்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே நீங்கள் இப்படி சொதப்பிட்டீங்க, இதில் அடுத்த லெவல் எங்கேருந்து நீங்கள்லாம் பாஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையாக அடுத்த லெவல் ஏச்சு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹாரிஸ் போயிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த FBI டிபார்ட்மெண்ட்ல. ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இந்த படம் ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணால் சில நாட்கள் கழிச்சு இந்த ட்ரைனிங் ஹெட் ஹாரிஸை தான் காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்குன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் நம்ம ஜேடியும் இருக்காரு, நம்ம ஹீரோயின் சாராவும் இருக்காங்க, அவங்க இல்லாமல் இன்னும் சில பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஹாரிஸ் என்ன சொல்றாருன்னா இந்த ப்ரொஃபைலர் அப்படின்ற ஒரு வேலை வந்து சாதாரண வேலையே கிடையாது. பொதுவாக இந்த போலீஸ் மிலிட்டரி எல்லாம் கிரிமினல்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் அந்த வெப்பனையும் தாண்டி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஆகணும், அதுதான் உங்க மூளை. அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு கிரைம் நடந்த இடத்துக்கு நம்ம போறோம்னா அங்கே நம்ம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயிலை வச்சுக்கிட்டு அந்த கொலகாரனை பற்றியும் அடுத்து அவனுடைய மூவ் என்னவா இருக்கும்ன்றத பற்றியும் புட்டு புட்டு வைக்கணும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் நீங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ட்ரைனிங்கில் நீங்கள் கடைசி லெவல் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ட்ரைனிங்குடைய கடைசி லெவலானது இந்த ஐலாண்டில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபைனல் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், இது உங்களுடைய கடைசி சான்ஸ், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாரிஸ் அங்கேருந்து கிளம்ப இப்போ அப்டேட் கட் பண்ணி அன்றைக்கி ராத்திரி இந்த ஃபைனல் கேண்டிடேட்ஸ் தான் காட்டுறாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல லெவல்ஸை தாண்டி தான் வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இப்போ நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இதில் ஆல்ரெடி நமக்கு ஜேடியை தெரியும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாராவை தெரியும். இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு பப்ல உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இப்போ ஹீரோயின் பக்கத்தில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அவன் பேர் பாபி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய ரைட் சைடில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க, அவன் பேர் லூகாஸ். நம்ம ஜேடியை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட்ல காட்டுறாங்க, இந்த டீம்ல இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் பேர் நிக்கோல். அவங்க பக்கத்துல ஒரு பிளே பாய் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான், அவன் பேர் ரஃபி. இப்போ இவங்க எல்லாருமே காமிச்சிக்கிட்டு கடைசியா வின்சி அப்படின்ற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப். இப்போ ஒரே சமயத்தில் இத்தனை கேரக்டருடைய பேர்லாம் கேட்கும்போது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், ஆனால் கதை போக போக யார் யார் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனால் இந்த வின்சி இருக்காருலையே ஹேண்டிகேப், இவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இப்போ சாரா போயிட்டு ஏன் நீங்க மட்டும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அதுக்கு வின்சி என்ன சொல்றாருன்னா எனக்கு ரிசல்ட் தெரியும், அதனால நான் சோகமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ்ல வந்து கண்டிப்பா ஹாரிஸ் வந்து வின்சியை செலக்ட் பண்ண போறது கிடையாது. அவருக்கு ஆல்ரெடி டெஸ்க்ல ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு வேலையை வந்து வச்சுட்டாராம் ஹாரிஸ். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நீயும் செலக்ட் ஆக போறது இல்லை, ஏன்னா ஒரு டேபிள் அந்த ஃபைல் நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு வார்த்தையை சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் இருந்தாலும் வின்சி ஏதோ குடிச்சிட்டு வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை வந்து சாதாரணமா எடுத்துக்க இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. அந்த ஐலாண்ட் போறப்படுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இவங்க ஏழு பேர் அதுக்கப்புறம் அந்த டீம் ஹெட் ஹாரிஸ் இவங்க தான் வந்து அந்த தீவுக்கு போக போறாங்க, கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி கெய்ப் அப்படின்ற ஒரு புது நபர் ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னு கேட்டா இவர் வந்து FBIல வந்து சூப்பர்வைசரா இருக்காராம். இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து பார்க்க போறாராம். ஸோ அதுக்காக FBI வந்து பாத்தீங்கன்னா இவர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இவங்க கூட போறதுக்கு. ஸோ இவரும் வந்து இப்போ கடைசி நிமிஷத்துல ஒன்று சேர்ந்துக்கிறாரு. ஸோ ஒரு வழியா இந்த டீமே வந்து அந்த ட்ரைனிங்காக அந்த தீவை நோக்கி ஹெலிகாப்டர்ல புறப்பட இப்போ ஃபைனலா அந்த தீவை வந்தடைறாங்க. இந்த தீவே வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. பட் இந்த FBI வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெஸ்ட் பர்பஸ்க்காகவே இந்த ஐலாண்ட்ல ஒரு டம்மியான சிட்டியை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படியே தத்ரூபமா ஒரு சிட்டி மாதிரியே இருக்கும். சிட்டி முழுக்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பாத்தீங்கன்னா பப்பெட் மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க, சில பொம்மைகளை நிக்க வச்சிருப்பாங்க. இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ இவங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹாரிஸ் இவங்களை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அவர் போனதுக்கு அப்புறமா இங்க பப்பட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ கொலைகாரன் சுத்திட்டு இருக்கான். அதாவது ரியலா கிடையாது, ரீலா. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட இது ஒரு விளையாட்டு மாதிரி தான். ஸோ அவன் ஆல்ரெடி ஸ்ட்ரீட்ல ரெண்டு கொலையை பண்ணிட்டான். ஸோ நாளைக்கு இந்த சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மூணாவது கொலையை பண்ண போறான். ஸோ அந்த கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் இந்த கொலகாரன் யாரு, அவனுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும், அவனுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும், அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இப்படி இவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி மண்டே மார்னிங் 8 மணிக்குள்ள நீங்க தரணும், நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டே கூட்டு வராரு. இப்போ இந்த டாஸ்க்கு இந்த டீமுக்கு லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேடி தான், அதையும் அவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே கூட்டு வரும்போது தான் அங்க நிறைய சிலிண்டர்ஸ் இருக்குது நம்ம ஆளுங்க பாக்குறாங்க, எல்லாமே வந்து லிக்விட் நைட்ரஜன். இதெல்லாம் என்னது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இடம் இப்போதைக்கு நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கு, ஆனா இதுக்கு முன்னாடி நேவி கிட்ட இருந்தது, அவங்களும் அவங்களுடைய ட்ரைனிங்காக இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க போகும்போது ஒரு சில பொருட்கள் விட்டுட்டு போனாங்க, அதுல ஒரு சில பொருட்கள் தான் இது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்லிட்டு என்னதான் இந்த சிட்டியே வந்து டம்மியா உருவாக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய நிறைய ஒரிஜினல் பொருட்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு, வாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. ஸோ இந்த இடத்துல இல்லாத எக்யூப்மெண்ட்ஸே கிடையாது, டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு லேப் வசதிகள், லேப் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இருட்டில் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அந்த சைக்கோ கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கெய்போடைய பொறுப்புல நம்ம டீமை விட்டுட்டு இந்த ஹாரிஸ் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போக இப்போ அப்படியே கட் பண்ணி அன்றைக்கி ராத்திரி தான் காட்டுறாங்க. இவங்க வேலைலாம் நாளைக்கு காலையில் தான் ஆரம்பிக்க போது. நம்ம ஜேடி சமையல் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சில பேர் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, மீதி இருக்கிற எல்லாருமே வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஒரு டீம், இவங்க ஒரு சில
நாட்கள் பழகி இருந்தாலும் இவங்க ஒரு கேங். ஆனா இந்த இடத்துக்கு புதுசா வந்தது கெய்ப். அதனால ஜாடமாடியா அவரை கலக்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப டக்குன்னு அதை கெய்ப் கண்டுபிடிச்சிட்டு, நான் உன்னை இங்க சும்மா எல்லாம் வரலப்பா, உங்களை அப்சர்வ் பண்ணதுக்காக தான் வந்திருக்கேன். ஹாரிஸ் உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு இப்ப இவ்வளவு நேரமா இவர் அப்சர்வ் பண்ண விஷயங்களை வச்சு ஒவ்வொருத்தர பத்தியும் புட்டு புட்டு வைக்கிறாரு. அதுல முதல்ல வந்து அந்த லூக்கஸ் இருக்கா இல்லையா, அவனை பார்த்துட்டு நீ நிறையவே இந்த கேம்பிளிங்ல இன்வால்வ் ஆனவன் போல இருக்கு, உனக்கு கேம்பிளிங் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் ஆமான்னு சொல்றான். அப்படியே திரும்பி இவ்வளவு நேரமா கலாச்சிட்டு இருந்த நிக்கோலை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து, இங்க இருக்கிற டீம்ல யாரோ ஒருத்தர் கூட நீ அஃபேர்ல இருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ திருத்தன்னு முடிக்கிறா, அதுவும் உண்மைதான் போல இருக்கு. இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ ஜேடி இருக்கா இல்லையா, அவனை பார்த்துட்டு நீ இந்த டீமுக்கே லீடர், அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உனக்கு லீடர்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே ஒரு டீம் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நீ செய்யணும்னு நினைப்ப கரெக்டா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி நிக்க. இப்ப கடைசியா இவன் நம்ம சாராவை பார்த்து திரும்பி, நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, ஏன்னா உன் மனசுக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கு, பல குழப்பங்கள் இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க கரெக்டா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குதான், பட் இருந்தாலும் இந்த கேப் அப்படியே வெளிப்படையா சொல்ல ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்து உட்காந்துக்க. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே லூக்கஸ் வரா. லூக்கஸும் இவங்களும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. சோ லூக்கஸ் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தான், சரி விடு அவன் கிடக்குறான் மொட்டை, எனக்கு கூட தான் மனசுல பல கஷ்டங்கள் வருத்தங்கள்லாம் இருக்கு, சின்ன வயசுல என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கொடூரமா கொல்லப்பட்டாங்க, அதுக்குன்னு நம்ம அப்படியே இருந்துட முடியுமா, அதுக்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம், சோ அதனால டென்ஷன் ஆகாத ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க லூக்கஸ் வந்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் பேப்பர் பண்ண இப்படியே இந்த நாளும் முடியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் சாரா வந்து பாத்ரூம்ல இருந்து பயங்கரமா கத்துற சவுண்ட் கேக்குது, என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு ஒட்டுமொத்த டீமும் ஓடி வந்து பார்த்தா ஒரு பூனையை கொடூரமா சாகடிச்சு இப்படி தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்து நம்ம சாரா அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்க. அந்த இடத்துக்கு வந்த ஜேடி வந்து பாத்தீங்கன்னா அவர் தானே லீடரு, அவர் தானே முதல்ல டிசைட் பண்ணக்கூடிய ஆளு, சோ அவரு முன்னாடி வராரு. வந்து அந்த பூனையை செக் பண்ணி பார்க்கும்போது அதோட வயத்துல இருந்து இப்படி ஒரு வாட்ச் ஒன்னு எடுக்கிறாரு, அந்த வாட்ச்ல கரெக்டா மணி 10 வந்து ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. சோ இதை பார்த்து எல்லாருமே குழம்பி போயிருக்கும் போது அப்ப ஜெடி சொல்றாரு, ஓகே டாஸ்க் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஒட்டுமொத்த டீமையும் அப்படியே லீட் பண்ணிக்கிட்டு கூட்டு போக அப்படியே சிட்டிக்கு வெளியில நடந்துட்டு இருக்காங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் ரொம்ப சீரியஸா தேடிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு ஜாலியா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம வீல் சேர் வின்சி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு இடத்துல இருந்து அலர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறார், உடனே எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களும் போறாங்க, போய் பார்த்தா ஒரு பெண்ணுடைய சடலமானது கொடூரமான முறையில வந்து கொலை செய்யப்பட்டு இப்படி வந்து தொங்க விடப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஆக்சுவலி இது ஒரு பொம்மை தான், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரைம் சீன். சோ இங்க இருந்துதான் இவங்களுடைய ப்ரொஃபைலிங் ஆரம்பிக்குது. சோ எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப கூட லீட் எடுக்கிறவர் யாரு, ஜெடி தான். என்ன கேட்காம யாரும் எதுவும் தொட்டாதீங்க, உறுதிப்பா கவனிங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்ப சடனா அந்த ரூம் குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கும், அதுல இருந்து ஒரு மியூசிக் பிளே ஆக ஆரம்பிக்குது. சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியவே இல்ல, ஒருவேளை இது க்ளூவா இருக்குமா இல்லனா இந்த பொம்மை வந்து மல் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டே இருக்கும்போது நம்ம ஆள்தான் இருக்காரு ஜேடி எல்லாத்தையும் முடிவு பண்ணதுக்கு. சோ இவர் டக்குன்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அந்த பாட்டை நிறுத்துறன்ற பேர்ல அந்த டேப் ரெக்கார்டர்ல இருக்கக்கூடிய பட்டன் அமுக்க. அடுத்த செகண்ட் அங்க ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டாமினோஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு டாமினோ கீழே விழுந்தோன்னா பக்கத்து பக்கத்துல வந்து செயின் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அது பாக்குறதுக்கு இந்த சாட்டிஸ்பாக்சன் வீடியோஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, நம்ம பாப்போம் ரீல்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. சோ எல்லாரும் வந்து மெய் மறந்து எங்க தாண்டா இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப கடைசியா அந்த ஆக்ஷன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜேடிக்கு முன்னாடி இவங்க வரும்போது இந்த லிக்விட் நைட்ரஜன் சிலிண்டர் பாத்துருப்பாங்க தெரியுமா, அது மேல பட்டு இப்ப அது பொத்துன்னு நம்ம ஜேடிக்கு முன்னாடியே வந்து விட ஓப்பன் ஆயிடுது. நம்ம எல்லாருக்குமே வந்து லிக்விட் நைட்ரஜனை பத்தி தெரியும், அதுல நம்ம கை வச்சோம்னா நம்ம கை ஃப்ரீஸே ஆயிடும். சோ அப்படிப்பட்ட நிலைமையில இவ்வளவு லிக்விட் நைட்ரஜன் வந்து ஒருத்தர் மேல ஸ்ப்ரே ஆனா என்னாகும், அடுத்த செகண்ட் நம்ம ஜேடி கதற ஆரம்பிக்கிறாரு, அவருடைய உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அப்படி ஃப்ரீஸ் ஆனவர் அப்படியே பொத்துன்னு இப்ப கீழே விழ துண்டு துண்டா செதறி அந்த இடத்துல இருந்துறாரு. எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல நடக்குது. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மூஞ்சை பார்க்கணுமே, திகில் அடைஞ்சு போச்சு, ஒண்ணுமே புரியல. இது ஒருவேளை ட்ரைனிங் ஃபீல்டுல ஏற்பட்ட ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்டா மணி 10 இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச க்ளூ என்ன, அந்த பூனை வயித்துல இருந்து எடுத்த அந்த வாட்ச் அதுல கரெக்டா 10 தான் காட்டுச்சு. சோ 10 ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இப்ப எல்லாருக்குமே வந்து குழப்பத்தோட கலந்த ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி கூடவே இருந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான். சோ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவன் உடம்பு சேகரிச்சு அந்த தீவிலே ஒரு இடத்துல அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு இப்ப அவங்களுடைய ஸ்பேஸ் ஆனா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா டேபிள்ல இன்னொரு ஒரு வாட்ச் இருக்கு, அதுல அடுத்து 12 காட்டுது. இதை பார்த்தா எல்லாருமே மறந்து போயிடறாங்க. இங்க என்ன நடக்குது, ட்ரைனிங்னு கூட்டு வந்து சாகடிக்கிறாங்களா, நம்ம சாகுறது தான் ஃபைனல் லெவலா, இதுக்கு மேல எங்களால் இருக்க முடியாது, வாங்க இந்த தீவை விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிசைட் பண்றாங்க. சோ இந்த தீவுக்குள்ள வரும்போது அந்த போர்ட்ல வந்து ஒரு போட் இருந்ததை பார்த்திருப்பாங்க. சோ அந்த போட் கிட்ட நம்ம போனா இந்த தீவுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் டிசைட் பண்ணி சம வேகமா டக்கு டக்கு நடந்து அந்த போட் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி வந்து வின்சி வந்து வீல் சேர்ல வந்துட்டு இருக்கா, அவனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேகத்துக்கு போக முடியல. சோ பின் தங்கி தான் இருக்கான், அவங்க கூட போல. சோ மீந்தி இருக்கிறவங்க இப்ப ஒரு வழி அந்த போட் கிட்ட போனா அங்க ஒரு லேசர் ட்ரிகர் இருக்குமா, அதை இவங்க ட்ரிகர் பண்ணி விட்டு அடுத்த செகண்ட் அந்த போட் வெடிச்சு செதறது, அந்த இடமே வந்து கொலாப்ஸ் ஆகுது, எல்லாரும் தண்ணியில விழுந்து தத்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, அது என்னன்னா நம்ம ஹீரோனுக்கு தண்ணினா பயம். சோ அவங்க பயங்கரமா பயந்துட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல நம்ம லூக்கஸ் தான் வந்து காப்பாத்துறான். காப்பாத்தி எல்லாரும் கரைக்கு வராங்க. கரைக்கு வந்தவங்களுக்கு பல குழப்பங்கள். இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அது என்னன்னா இந்த தீவுல ஒரு ரியல்
கில்லர் இருக்கான். இவங்கள ஒன் பை ஒன்னா வேட்டையாட பாக்குறான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருந்து இவங்களால யாருக்குமே கான்டாக்ட் பண்ண முடியாது. சோ மண்டே தான் இவங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஆளே வருவாங்க. சோ இப்படிப்பட்ட நிலைமையில மத்த எல்லாருமே வந்து அவ்வளவுதான், நம்ம செத்துட்டோம், நம்மள சாகடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போது, அப்படி அவங்க நம்மள சாகடிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்களை போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வின்சி கன் எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா, இவன் வரும்போதே பாதுகாப்புக்கு கன் எடுத்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த தீவுல எங்க வெப்பன்ஸ் இருக்கணும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நேவி இந்த இடத்த யூஸ் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா எங்க வெப்பன் வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கிறாங்க. போயிட்டு டோர ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கு, எல்லாரும் லோட பாக்குறாங்க. சோ நம்ம டீமை தவிர்த்து இன்னும் ஒரு கொலகாரன் இந்த தீவுக்குள்ள சுத்திட்டு இருக்கான். சோ அவனை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. சோ எல்லாரும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெர்மல் டிவைஸ் ஒன்னு கிடைக்குது, அது வந்து இந்த பாடி ஹீட்டை வச்சு சென்ஸ் பண்ணி காமிச்சிடும். சோ அதை வச்சு இந்த தீவு முழுக்க ஸ்கேன் பண்றாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கடையில நம்ம ஹீரோன்கோ லூகோஸ்க்கும் இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி காட்டுறாங்க. ஒரு லவ் ஒன்று டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு டைம் போறதே தெரியாம போக மத்த எல்லாருமே வந்து தீவுக்கு வெளியில தேடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வின்சி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வீல்சேர வச்சுக்கிட்டு உள்ளே சுத்திட்டு இருக்கான். சோ இப்படியே 12 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்போது, சோ 12 மணிக்கு கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க இறக்க போறாங்க, ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. சோ அதனால நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கேதர் ஆகுறாங்க. அப்படியே காஃபியை குடிச்சுக்கிட்டு ஒரு ஒருத்தர் கையிலும் ஒரு ஒரு கன் இருக்கு அவங்க பாதுகாப்புக்கு. சோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த தீவு முழுக்க சல்லடியா சலிச்சாச்சு, நம்மள தவிர்த்து இந்த தீவுல வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும். டக்குன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு பொறி தட்டுது. நம்மள தவிர்த்து இந்த தீவுல யாரும் இல்ல அப்படின்னா கொலகாரன் நம்மள ஒருத்தனா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாரும் அவங்க கன்ல வந்து கையை வைக்க, அப்ப நம்ம லூகஸ் வந்து என்ட்ரி கொடுக்கறான். அவன் பாயிண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்த கெய்பு தான். ஏன்னா அவனுடைய பெட்ரூம்ல இருந்து இவன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். இந்த தீவுடைய ஒட்டுமொத்த ப்ளூ பிரிண்ட்ஸ், இந்த தீவுல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டீடைல்ஸ் அதுல இருக்கும். சோ இவன் தான் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப கெய்ப் அப்படியே எழுச்சிங்க பாருங்கடா, நான் உங்கள ஒருத்தன், என்ன தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, இப்ப புத்தன் அப்படியே மட்டையை கீழே விழுந்துருவானா? ஒண்ணுமே புரியல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதவங்க எல்லாம் பாத்துட்டு இருந்த ஒரு சில செகண்ட்ஸ்லயே மத்தவங்களும் பொத்து பொத்துன்னு விட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் இவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபில வந்து ஏதோ மயக்க மருந்து கலந்து இருக்க போல இருக்கு. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கிட, இப்ப அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. கம்ப்ளீட்டா இருட்டியே போயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அப்படியே உங்களுக்கு ஒரு முழிப்பு வருது. முழிச்ச உடனே நம்ம கெய்ப வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் போட்டு லாக் பண்றாங்க. இப்ப 12 மணி ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்த்தா யாருமே சாகல, எல்லாருமே இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சோ இந்த கெய்பும் வந்து மயங்கிருக்கான். சோ அதனால யாரும் சாகல, இவன் தான் காரணம் சொல்லிட்டு இவனை இன்னுமே வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் போது, இங்க பாருங்கடா சொன்னா கேளுங்க, என்ன நோண்டாதீங்க, அங்க பாரு இன்னும் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் பாரு, அவனை போய் முதல்ல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அந்த பிளே பாய் ரஃபி இருக்கான் தெரியுமா, அவனை போயிட்டு டேய் எந்திரா இன்னும் என்னடா உனக்கு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புடிச்சு உழுக்கும் போது அவன் தலை மட்டும் தனியா கலண்டு நம்ம வின்சி மடியில வந்து விழுமா. அவ்வளவுதான், எல்லாரும் கதறாங்க. அவன் தலையை துண்டா வெட்டி செட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா அவன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்ல, எல்லா ரத்தத்தையும் ட்ரைன் அவுட் பண்ணி இப்படி செவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பைனரி நம்பர்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஆளுங்க அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுட்டே இருக்கும் போது, அப்போ அங்க ரெண்டு வாட்ச் தொங்கிட்டு இருக்கு. அந்த ரெண்டு வாட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 6 மணின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா 6 மணிக்கு இந்த தடவை ரெண்டு பேர் சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் கட் பண்ணா இந்த கேபை புடிச்சுதான் விசாரிக்கிறாங்க. சோ இவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒழுங்கு மரியாதை சொல்லி எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யார் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேபை புடிச்சு கேட்கும் போது, இங்க பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் எஃபிஐ சைட்ல இருந்து வந்தவன், உங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் நான் வந்தது, நான் இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா டென்ஷன் ஆக. இப்ப இவனை விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் 10 நிமிஷத்துல ரெண்டு கொலை நடக்க போது, அதை முதல்ல தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வின்சி கையில தான் கன் இருக்குல்ல, அவனை வந்து பாத்தீங்கன்னா இவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீதி இருக்க 4 பேர் ஒரு பிளான போறாங்க. சோ இந்த கில்லர் விட்டு போன க்ளூ என்ன, அந்த கண்ணாடியில ரத்தத்துல இருந்த அந்த நம்பர்ஸ் மட்டும் தான், அதை இப்போ கிராக் பண்ணி ஆகணும். சோ இப்போதைக்கு டீம்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பர்சன் யாருன்னு பார்த்தா இந்த பாபி தான். சோ பாபியோ நம்ம ஹீரோனும் இந்த இடத்துல விட்டுட்டு லூகஸோ நிக்கோலோ வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே படம் பரபரப்பா நகர இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த கண்ணாடியில எழுதப்பட்ட நம்பர்களுடைய வேல்யூ எல்லாம் குறிக்கிறது என்னன்னா லைட் ஸ்பீடா, லைட் ஸ்பீடோடைய வேல்யூவா அப்படின்னு அவன் அடுத்த க்ளூவா விட்டு போனது லைட், லைட்டை பத்தி தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்றாங்க. அப்படி ஆஃப் பண்ணும்போது இவங்க எல்லாருடைய ஓவர் கோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று கிளிட்டர் ஆகுது நம்ம ஹீரோன் நோட்டீஸ் பண்றாங்க. சோ இவங்க கிட்ட தான் சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சுக்கிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு ரேடியம் மாதிரி, இந்த கில்லர் வந்து எல்லாருடைய முதுகுலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்து போட்டிருக்கான். சோ இவங்க 4 பேருடைய கோட்டை கழட்டி பார்த்ததுல 4 லெட்டர் கடிச்சிருக்கு AORT சொல்லிட்டு, ஆனா அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, ஏன்னா எழுத்துக்கெல்லாம் கலைஞ்சிருக்கு. சோ இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிட்டே இருக்கும் போது, இப்ப அப்படியே கட் பண்ணி வின்சியை காட்டுறாங்க. வின்சி கன் பாயிண்ட்ல வச்சு நம்ம கெய்பை வந்து மிரட்டிட்டு இருக்கான். அப்படி மிரட்டிட்டே இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரிடோர்ல ஒரு சத்தம் கேக்குது. சோ இவனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கன் எடுத்துட்டு போறான். அப்படியே வீல் சேர்ல நின்னுகிட்டு இப்படி அப்படியே பாத்துட்டே இருக்கும் போது, இப்ப சடனா மேல இந்த லைட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உடஞ்சு அப்படியே தொங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஹை வோல்டேஜ் ஒயர் இருக்கும் தெரியுமா, அது வந்து கீழே தொங்க கரெக்டா அந்த சமயம் பார்த்து அந்த இடத்துல பைப் உடஞ்சு தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்குது. அந்த தண்ணியில கரண்டும் பாஸ் ஆகுது. சோ கில்லர் லைட்னு சொன்ன க்ளூ இதுதான் போல இருக்கு. இப்ப தண்ணியில கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது, வின்சியால நகர முடியல, வீல் சேர வச்சுக்கிட்டா டக்குன்னு என்ன பண்றானா, அங்க இருக்கக்கூடிய கம்பி
தம்பியை பிடிச்சிட்டு இவன் இப்ப தொங்க ஆரம்பிச்சிட. இதை பார்த்த கேப் வந்து இப்ப என்ன சொல்றனா, பார் இங்கேயும் தண்ணி வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சாக போறோம், அதுக்கு பதில் நீ என்ன நம்பினா உன் கையில இருக்க கண்ணை தூக்கி போடு பிளீஸ் என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம வின்சிக்கா அள்ளு கிளம்புது, எங்க கண்ணை போட்டாம நம்ம சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இப்பதைக்கு யோசிச்சு பார்த்தா வேற வழியில டக்குன்னு கண்ணு தூக்கி போட இந்த கேப் கண்ணு எடுத்துக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே இந்த கதவு கிட்ட வந்து இப்படி நின்னு நம்ம வின்சிய பார்த்து கண்ணை எய்ம் பண்ணுவானா, அட பாவி அப்படின்னா அது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இப்போ வின்சியம் பயந்து போன இந்த சமயத்துல இந்த கேப் ஒரு விஷயத்த செய்யறாரு பாருங்க. அங்கிருந்து செவ்வர சுட ஆரம்பிக்கிறாரு, ஏன்னா இவருக்கு இந்த இடத்த டிராவல் பண்ணி போறதுக்கு ஒரு புடிமானம் வேணும். சோ அதை உருவாக்கி இப்ப இவரு கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி போக இப்ப இந்த துப்பாக்கி சவுண்ட கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கீழே ஓடி வர அவங்க மட்டும் தண்ணியில கால் வச்சாங்கன்னா அவங்க காலி. ஆனா டக்குன்னு வின்சி கத்தி தயவு செஞ்சு தண்ணியில கால வச்சிடாதீங்கன்னு சொல்ல, இந்த சமயத்துல கரெக்டா நம்ம கேப் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே வந்து மெயின் சுவிட்ச் கிட்ட வரும்போது கை வழிக்கு வின்சி பொத்துன்னு தண்ணியில விடறான். அப்படி விழும்போது நான் செத்துட்டேன்டா நான் செத்துட்டேன்டான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா அவன் சாவே இல்ல. என்னன்னு பார்த்தா கரெக்ட் டைம்ல கேப் வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வராங்க, வந்த உடனே வந்து இந்த மாதிரி கேப் தானே காப்பாத்தினாரு, கண்டிப்பா இவருக்கும் இந்த கொலகாரனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வின்சி சொல்றான். சோ இப்படியே குழம்பு போயிருக்கும் போது அந்த இடத்துல தண்ணி பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்க நம்ம ஹீரோ லூக்கஸ் இருக்கால அவன் பாபியை பார்த்து அதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஆஃப் பண்ண உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பாபியும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா லிவர் கிட்ட நிக்கிறான். அப்படி லிவர் கிட்ட நின்றுட்டு ஒரு விஷயத்த சொல்றான், இந்த கில்லர் பக்கவான பிளான்ல தான் இருக்கான், அவனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லிவரை க்ளோஸ் பண்றான் பாருங்க. க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஒரு மூணு அம்பு வந்து இவன் கழுத்துல சுருக்குது. சோ இந்த இடத்துல வந்து நிப்பாங்க, லிவரை திருப்புவாங்க அப்படின்றது அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல டிராப் வச்சிருக்கான். இந்த இடத்துல தான் நம்ம கேபும் ஒரு விஷயத்த கெஸ் பண்றாரு, அது என்னன்னா 6 மணின்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்ச் கடிச்சதுல அது ரெண்டு பேர் கிடையாது, ரெண்டு டிராப். சோ லைட் டிராப்ல வந்து தப்பிச்சாச்சு, ஆனா இந்த டிராப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாபி மாட்டிக்கிட்டான். சோ பரபரப்பா ஒரு சீன், அந்த சீன்ல தான் யாரோ சாக போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த சீன் முடிஞ்சு அடுத்த செகண்ட் இப்படி ஒரு மரணம் ஏற்படுது. இப்ப இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நிக்கோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூக்கஸ் தான் பாக்குறா, நீ தானே போயிட்டு அந்த பைப் லிவரை வந்து அவனை க்ளோஸ் பண்ண சொன்ன, அப்ப நீ தானே கில்லரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறா. உடனே வந்து நம்ம ஹீரோ லூக்கஸ் சொல்றா, ஆமா இப்படியே மாத்தி மாத்தி நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கலாம், அந்த கில்லர் ஒன் பை ஒன்னா நம்மளை கொண்டுருவான், வாங்க முதல்ல மீதி இருக்கிறவங்களாச்சும் உயிர் படைக்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரம் இவங்க மேல வர வந்து பார்த்தா டேபிள்ல இன்னொரு ஒரு வாட்ச், அதுல ஃப்ரீஸா இருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 8 மணி. சோ 8 மணிக்குள்ள இவங்க அந்த கில்லரை கண்டுபிடிச்சாகணும். சோ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க கண்டுபிடிச்ச க்ளூல வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணாம இருக்கிறது ஒண்ணுதான், அது என்னன்னா இவங்களுடைய ஓவர் கோட்ல இருந்த அந்த லெட்டர்ஸ். சோ இறந்து போனவங்க முதல் கொண்டு எல்லாருடைய ஓவர் கோட்டையும் எடுத்து அந்த கோட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்க்க ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது க்ரோட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து நிக்குது, அது மட்டும் தான் ஒரு வார்த்தையா அதுல வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது. அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்றது யாருக்குமே தெரியல, ஆனா நம்ம வீல் சேர் வின்சியோடைய முகமே மாறுது, அதுக்கான அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது ஹிஸ்டரியில ஏற்பட்ட ஒரு நிகழ்வும், இந்த இங்கிலாந்துக்காரங்க ஒரு தீவு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த தீவை தன் கைவசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர் கொண்ட ஒரு குழுவை அந்த தீவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க போர் பண்ணி அந்த தீவை கைப்பற்றதுக்கு. ஆனா போன ஒருத்தர் கூட திரும்பல, என்னன்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 200 பேருமே மாயமா மறைஞ்சு போயிருந்தாங்க. அந்த தீவுல ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துல இந்த குரோட்டான்ற வார்த்தை தான் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. சோ இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு வரலாற்று நிகழ்வு. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கில்லர் இந்த வார்த்தையை நமக்கு க்ளூவா கொடுத்துருக்கான். சோ நம்ம எல்லாரையுமே அவன் இந்த தீவுல சாகடிக்க போறான், அதை தான் சிம்பாலிக்கா சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் புலம்பிட்டு இருக்கும் போது டக்குனு நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. என்ன எப்படி ஆயிட்டீங்க, என்ன புராண கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்க யாருக்குமே ஒரு ஃபீல் வரல, நீங்க ஒரு எஃபிஐ ஏஜென்ட்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரைனிங் எடுத்திருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு பழங்கால கதையை பேசிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அவன் கொன்னிருக்கான், கண்டிப்பா ஏதாவது ஒரு தப்பு அவன் பண்ணிருப்பான், ஏதாவது ஒரு தடை அவன் விட்டு போயிருப்பான், அதை கண்டுபிடிப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாசிட்டிவா இவங்க பேச இப்ப சம மாசான பிஜிஎம் இவங்க எல்லாருமே யோசிச்சு அவங்க டேலண்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல் விஷயமா என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கில்லர் 3 பேரை கொன்னிருக்கான், கண்டிப்பா அவனுடைய தடயங்கள் டிஎன்ஏ முடி ரத்தம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை முதல்ல தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் இந்த ரஃபிக் இறந்தான்ல அவன் நகை கண்ணு வந்து சில பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. சோ கண்டிப்பா இது கில்லர் உடையதான் இருக்கும், இதை நம்ம லேப்ல ப்ராசஸ் பண்ணி கண்டிப்பா கில்லர் நம்மள ஒருத்தன் அப்படின்னா மேட்ச் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ரொம்பவே பரபரப்பா நடந்துட்டே இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோன் சாராவை தான் காட்டுறாங்க. அவன் நின்றுகிட்டு அங்க இருக்கக்கூடிய வால் கிளாக்கே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு அங்கேயே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறத பார்த்த நிக்கோல் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப சந்தேகமா கூப்பிட நம்ம ஹீரோனும் இப்ப உள்ள போறாங்க. சோ முதல் விஷயமா இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு, இவங்க எல்லார் கண்ணையும் எடுத்து டேபிள்ல வைக்கிறாங்க, ஏன்னா கில்லர் இவங்கள ஒருத்தங்க தான், கில்லர் யாருன்னு தெரிய வரும்போது அவங்க கண்ணை யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால என்ன பண்றாங்கன்னா கண்ணெல்லாம் டேபிள்ல வைக்கிறாங்க, ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்றாங்க கம்ப்யூட்டர்ல போட்டு, அப்படி ப்ராசஸ் ஆன ரிசல்ட்டும் வருது. அப்படி வந்த ரிசல்ட்டை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது, யாருன்னு பார்த்தா ஹீரோன் பேர் தான் வந்திருக்கு, அவங்க பிளேடு தான் மேட்ச் ஆயிருக்கு, அவ்வளவுதான். உடனே நிக்கோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை படுக்க போட்டு கன் எடுத்து தலையில வச்சிடறா, இவதான் காரணம், இவ்வளவு கொல்லுங்க இவ்வளவு கொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நிக்கோல் தலையில கண்ணை வைக்கிறான், ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பிடிக்கும் இல்லையா, ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல காம் டவுன் படுத்துறாரு. இங்க ஹீரோனா கதறாங்க, அது நான் கடவே கிடையாது, நான் கடவே கிடையாது, இதை நான் பண்றதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு, தயவு செஞ்சு அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்ப வின்சி சொல்றான் பாருங்க, இருக்கு சாரா ப்ராஃபிட் இருக்கு, நம்ம இந்த ஐலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே செலக்ட் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உனக்கு சொன்னேன், ஒருவேளை அதுவா இருக்கலாம், ஆனா அதை விட பெரிய காரணம் ஒன்னு இருக்கு, நான் உன்னை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், சின்ன வயசுல உன் தங்கச்சிய ஒருத்தன் கொடூரமா ரேப் பண்ணி தண்ணியில முக்கிய சாகடிச்சிருக்கான், அதனால தான் உனக்கு தண்ணினா பயம், அந்த கேஸ் எஃபிஐக்கும் வந்திருக்கு, ஆனா இதனால் வரைக்கும் அந்த கல்பிரேட்டுக்கு தண்டனை வாங்கி தரல, அதனால இந்த எஃபிஐ டிபார்ட்மெண்ட்
தமிழன் மேல உனக்கு காண்டு, சோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கூற்றை அவன் எடுத்து வைக்க, இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இதை நான் பண்ணவே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கும் இதுக்கு மேல இவகிட்ட என்ன பேச்சு, இவளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோல் துடிக்கும். அப்ப நம்ம கேபுமே வந்து கன் எடுத்து நிக்கோல் தலையில வைக்கிறாரு, ஏன்னா இவளே கில்லரா இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப 8 மணிக்கு இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருடைய உயிர் போக போகுது, இன்கேஸ் இவ கில்லரா இருந்தானா இவ உயிரோட இருக்கணும், அப்பதான் அந்த மரணம் மரம நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த நிக்கோல் இருக்கால இதெல்லாம் வேலைக்காகாது, உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேது, நீங்களே மாட்டிக்கோங்க, இதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட நான் இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு கண்ணை காமிச்சு எல்லாரும் மிரட்டிட்டு அவ பாட்டு நான் தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட, இங்க நம்ம கேப் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார், ஒழுங்கு மரியாதை சொல்லி எதுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட நம்ம ஹீரோயின் தொடர்ந்து வந்து நான் இல்ல நான் கிடவே கிடந்தான் சொல்லிட்டு இருக்கும் போது சும்மா எங்க காதுல பூசுத்தாத, நீ பக்கா பிளான்டோட தான் வந்திருக்க, நீ செம்ம ஸ்கில்டா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த ஸ்கில்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டோம்னா இப்ப நம்ம ஹீரோன் ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. அப்ப டக்குனு 1 நிமிஷம் இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது, அந்த கில்லருக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் அதை வச்சுதான் அவன் விளையாடிட்டு இருக்கான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜேடி எடுத்துக்கோங்க, அவன் ஒரு லீடர், அவன் தான் எல்லாத்தையும் வந்து முதல்ல அப்ரோச் பண்ணுவான். சோ அப்படிதான் அவன் ரேடியோ பட்டன் அமைக்க அவன் சாவ அவனை தேடிக்கிட்டான், இது அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்து ரஃபி, அவன் சரியான காஃபி பைத்தியம், சோ அவனை ஈஸியா டார்கெட் பண்ணிருக்கான். மூணாவது நம்ம பாபி, நம்ம டீம்லயே அவன் மட்டும் தான் டெக்னிக்கல் வேலை பண்ணான். சோ இப்படி நமக்கு வைக்கப்பட்ட ஒவ்வொரு டிராப்பும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படின்னா நிக்கோலோட நிலைமை இப்ப நிக்கோல் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்க, அப்படியே கட் பண்ணி நம்ம நிக்கோல தான் காட்டுறாங்க. அவ சம வேகமா கோமா வெளில வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு சிகரெட் பாக்ஸ் பாக்குறா, எஸ் இந்த நிக்கோலோட வீக்னஸே ஸ்மோக்கிங் தான். இப்ப அந்த சிகரெட் டப்பாவை பார்த்தோம்னா இவளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, வெளியில கொண்டு வந்து ஒரு இடு ஒண்ணு இழுக்கிறா, அப்படி இழுத்து அடுத்த செகண்ட் அவ இழுத்த புகையில ஒரு பயங்கரமான கெமிக்கல் ஆசிடிக் கெமிக்கல் இருந்திருக்கு போல இருக்கு, துடி துடிச்சு அவளுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே அங்க இருக்கக்கூடிய தண்ணியில விழுந்து பொத்துன்னு இறந்து போறா. இதை பார்த்த உடனே தான் கில்லர் வந்து எப்படி எல்லாம் சாகடிக்கிறான் அப்படின்ற ஒரு பேட்டர்னே உங்களுக்கு தெரிய வர, இப்ப இவங்க எல்லாரும் சாராவ நோக்கி வந்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பாருங்க. என்னன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்டர் காம்ல இவங்க எல்லாரையும் இங்க கொண்டு வந்து விட்டா திரும்ப ஹாரிஸ் அவருடைய வாய்ஸ் கேக்குது. சோ இந்த ஹாரிஸ் இந்த தீவை விட்டே போலன்னு இவர் தான் எல்லா கொலைகளும் பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் தெரிய வரும்போது எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சோ சாரா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்ப சாராவை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். இப்ப ஒரு வழியா கொலகாரன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. சோ டார்கெட் இவங்களுக்கு கிடைச்சாச்சு, இப்ப டார்கெட்டை வேட்டையாடுதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஐயோ நான் இந்த ரூமை விட்டு எங்கேயும் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வின்சி சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், இந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு நல்லா ஃபைட் பண்ண முடியாது அதனால இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த வீல் சேரை இவர் வந்து ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டு போறாரு. இந்த கேபு யோ என்னையா லாக் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒருவேளை மனசு மாதிரி வெளில வந்துட்டா எங்க பிளான் கேட்டு போயிடும், நீ இங்கே இருக்கும் போது அப்ப ஏன் பாதுகாப்புக்கு, அதான் உன் கையில கண்ணு இருக்கு, யோ இதுல புல்லட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வின்சி இதயத்துல விட்டு போக, ஆமா இவன் கண்ணில் வந்து புல்லட்டே இல்லை, ஏன்னா அந்த செவத்துல சுடுற சீன்ல வந்து எல்லா புல்லட்டையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு கேபு. சோ இப்ப இப்படி தனியா மாட்டிக்கிட்டோமே நமக்கு புல்லட் வேணுமே கண்ணு வேணுமே சொல்லிட்டு இப்ப இந்த வின்சி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே தவழ்ந்து மார்ச்சுரிக்கு போய் அவங்க ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க தெரியுமா, அவங்க கிட்ட கண் இருக்கும்ல அந்த கண்ணை எடுத்துட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ணா. இங்க நம்ம மூணு பேர் தான் காட்டுறாங்க, அதாவது சாரா அதுக்கப்புறம் கேப் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூகாஸ், இவங்க மூணு பேரும் அந்த வாய்ஸ் எங்க இருந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு இப்ப அந்த இடத்துக்கு போனா இவங்களுக்கு காத்திருக்கும் பாருங்க இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஹாரிஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தானே இப்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா அவருடைய பாடி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு, அப்புறம் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க கொலை செஞ்சிட்டு இருக்கால கில்லர் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரிஸ புடிச்சு அடிச்சு இந்த ஹாரிஸ் இந்த இடத்த விட்டே போல போல இருக்கு, அவரை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்கான். சோ இப்படி ஒரு மேட்டர் நமக்கு தெரிய வரும்போது எப்படி இருக்கும், டே அப்ப யாரா கொலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது டப்புனு இந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி கண்ணை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஹாரிஸ் தான் அந்த கொலகாரன் நினைச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்க மேல அவங்களுக்கு டவுட் இல்ல. ஆனா இப்போ ஹாரிஸ் கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாத்தி மாத்தி இப்படி கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது சடனா இவங்க இருந்த இடத்துடைய ஒட்டுமொத்த பவரும் கட் ஆக இப்ப இந்த மூணு பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறாங்க. இதுல வேற வந்து வெளியில வந்துட்டாங்க, இந்த சிட்டில வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மைகள்லாம் நிக்க வச்சிருக்காங்க இல்லையா, அதுல வேற கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி மாத்தி இவங்க சுட்டுட்டு இருக்கும் போது நம்ம சாரா என்ன பண்றானா அப்படியே உருண்டு ஒரு பஸ் கடியில போயிட்டு சேஃபாக அப்ப அங்க படுத்துக்கிட்டு ஒரு காட்சியை பாக்குறா பாருங்க. இந்த கேப் இருக்கான்ல அவன் வந்து நம்ம லூகாஸ சரமாரியா சுட்டு சாகடிக்கிறான். சாகடிச்சது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடி கிட்ட வந்து ஒரு மாதிரி நின்னு பாக்குறான். இதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா சாரா எங்க இருக்க, சாரா வெளியில வா உன் கூட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கேப் வந்து என்ன பாயிண்ட் பண்ணிட்டு சாராவை தேடிட்டு இருக்க இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம வின்சியை தான் காட்டுறாங்க. வின்சி வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுடைய பாதுகாப்புக்காக ஒரு கன் எடுத்துட்டான். அந்த கன் எடுத்துட்டு திரும்பினா யாரோ இங்க உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்க பயந்து போனவன் லிப்ட்ல இறங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த லிப்ட் ஓபன் ஆகுற சீனை தான் நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா உள்ள வின்சி செத்து போய் கிடக்குறான். ஆக்சுவலி இங்க யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல, அது வேற யாருமே கிடையாது, நம்ம சாரா தான் தப்பிச்சு இங்க ஓடி வந்திருக்காங்க, அந்த சவுண்ட் கேட்டு தான் இவன் லிப்ட்ல வந்திருக்கான். ஆனா இவன் எப்படா செத்து போய் கிடக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே வந்து அவன் கையில இருந்த கண்ணை பாக்குறாங்க. அந்த கண்ணுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் இருக்கு ரிவர்ஸ்ல வெடிக்கிற மாதிரி, அது மூலியமா தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வின்சி இறந்து போயிருக்கான். சோ இதை பார்த்துட்டு இவங்களுக்கு இப்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கும் போது அப்படி வந்து நிப்பான பின்னாடி அந்த கேப், அவன் கையில கண் இல்ல ஆனா நம்ம ஹீரோன் கையில கண் இருக்கு, அப்படியே அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி நிக்க வைக்கிறாங்க. அவனை வந்து பாத்தீங்கன்னா கண்ட மெனிக்கு என்னடோ பேசுறான், கடைசியா நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இப்ப இவங்களுக்குள்ள கைகளை பார்க்க ஆரம்பிக்குது. மாறி
மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ நம்ம சாகடிச்சிருவோம் போல இருக்கு. எப்பறா நம்ம ஹீரோன் தப்பிக்க போறாங்கன்னு நினைக்கும் போது கதையில ஒரு திருப்போமா, இந்த இடத்துல நம்ம ஹீரோ லூக்கஸ் வருவானா, வந்தவன் டம்மால் டுமில்னு போட்டு நம்ம கேப் அடிக்க. இப்ப இங்க ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கடைசியா ஒரு ரெண்டு ஃபுளோர் ஹைட் இருக்கும், அந்த ஹைட்ல இருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இப்படி வந்து புத்துன்னு விழுறாங்க பாருங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல கேப் மட்டையாகி போக இப்ப கொஞ்ச நேரத்துல லூக்கஸ் அப்படி தட்டு தர மாதிரி ஏஞ்சி வரா. நம்ம சாராக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இது பாசிபிள், அவன் தான் சுட்டானு, எப்படி நீ உயிரோட வந்த அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அப்படி ஷர்ட்டை கழட்டி காட்டுறான், உள்ள ஃபுல்லா வந்து புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருக்கான். சோ அதுலதான் இந்த மொட்டை சுட்டுட்டு வந்திருக்கான். சோ அதனாலதான் நம்ம ஆளுக்கு எதுவுமே ஆகாதனால ஒரு வழியா இப்ப கில்லரை புடிச்சிட்டாங்க. சோ அதனால லூக்கஸ் என்ன சொல்றான்னா, ஒரு வழியா நம்ம கில்லரை புடிச்சிட்டோம், முதல்ல இங்க இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சாரா நிறுத்துறாங்க. என்னன்னா இவன் தான் கில்லர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆதாரமா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த இடத்துலதான் சீன் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் சாரா, இவன் எப்படி வந்து நம்மளுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் வச்சு விளையாடனோ அதே மாதிரி இவனுக்கும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அதுல இந்த கில்லருடைய ரொம்ப பெரிய பிளஸ் என்னன்னா டைமிங்க்கு கொலை பண்றது. சோ அதனாலதான் அங்க வச்சு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. ஒரு சில சீன்களுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோ நின்னுட்டு வால் கிளாக்கே பாத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த வால் கிளாக்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு முள்ள பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முள்ள ரேடியம் பவுடரை தடவிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த கில்லர் ரொம்ப பிரிசைஸா கொல்லக்கூடியவன், அதனால கண்டிப்பா அந்த டைம் அவன் சேஞ்ச் பண்ணிருப்பான். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அவன் கையில அந்த பவுடர் போட்டிருக்கும். சோ அதை வச்சு அந்த கில்லரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லைட்டை வச்சுக்கிட்டு நேரம் அந்த கேபுடைய கையை போயிட்டு டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க பாருங்க. பார்த்தா கேப் கையிலயும் அந்த ரேடியம் பவுடர் இல்ல, என்னடா இவன் கையிலயும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆகும் போது குடுப்பான் பாருங்க அந்த லூக்கஸ் ஒரு ட்விஸ்ட், அவன் கையில தான் அந்த ரேடியம் இருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த தீவுக்குள்ள வந்ததுல இருந்து 1 பை 1 எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தது வேற யாருமே கிடையாது, இந்த லூக்கஸ் தான். இப்ப சிரிக்கிறான் பாருங்க வில்லத்தனமா, நான் நினைச்ச மாதிரி இல்ல, நீ ரொம்பவும் புத்திசாலி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவன் எதுக்கு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் இப்ப வந்து சொல்றான், சின்ன வயசுல இவனுடைய ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா யாரோ ஒருத்தரால கொலைப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸை இந்த FBI ஏஜென்ட் ஒரு ப்ராப்பரா கூட வந்து அனலைஸ் பண்ணல, அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால இருந்த விரயத்தினால சோ இவன் இவ்வளவும் பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும்போது அப்ப சொல்றான், சம புத்திசாலி தான், இந்த ப்ரொஃபைலர் ஜாபுக்கு ஏத்த கேண்டிடேட் நீ தான், ஆனா என்ன பண்றது என்கிட்ட மாட்டிக்கிட்டே, உன்னுடைய வீக்னஸ் என்ன தண்ணியும் தானே நினைச்சிட்டு இருக்க, கடவே கிடையாது உன்னோட வீக்னஸ் தான், அதனால தான் நீ என்கிட்ட தோத்து போன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வரான் பாருங்க. இழுத்துட்டு வந்து உன்னுடைய வீக்னஸான தண்ணியிலே உன்னை வச்சு சாகடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வெளியில இருக்க தண்ணியில போட்டு முக்கு முக்குன்னு முக்கறான் பாருங்க. பாவம் நம்ம ஹீரோனால ஒண்ணுமே முடியல. ஆனா ஒரு விஷயம் இங்க நடக்குது, அது என்னன்னா நம்ம நிறைய சமயங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பயந்துட்டே இருப்போம். ஆனா அந்த வீக்னஸே வந்து ஒரு சில சமயங்கள பிளஸ் அமையும். சோ அந்த மாதிரி தான் இப்ப இவங்க தண்ணியில முங்கி முங்கி எடுக்கப்படும் போது உள்ளுக்குள்ள நம்ம நிக்கோலுடைய பாடியை பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சிகரெட் பிடிக்கும் போது விழுந்து இறந்து போனாங்களே அந்த பாடியை பாக்குறாங்க. அந்த பாடியில கன் இருக்கு. இப்ப இவங்க கையை தட்டி விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவங்க தண்ணினா பயப்படுவாங்க, நீந்தவே மாட்டாங்க. ஆனா இந்த சமயம் நீந்திக்கிட்டு உள்ள போறாங்க, உள்ள போய் கன் எடுக்கிறாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இவனும் உள்ள குச்சிடறான், ரெண்டு பேரும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. ஆனா தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால அந்த தண்ணியோட டென்சிட்டினால புல்லட் சரியா டிராவல் ஆக மாட்டேது. சோ இவங்க வெளியில போனாதான் இவங்க ரெண்டு பேரால மாறி மாறி சுட்டுக்க முடியும். அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீந்திக்கிட்டு சர்ஃபேஸ்க்கு மேல வர பாக்குறாங்க. ஆனா வரத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே தண்ணியில ஹோல்ட் பண்றாங்க, ஏன்னா வந்து சுடுற புல்லட் வந்து இவங்களை பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சமயத்துல ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கன் எடுத்து வெளியில வச்சுக்கிறாங்க தண்ணிக்கு வெளியில. யார் முதல்ல ஃபர்ஸ்ட் தண்ணியை விட்டு வெளியில வராங்களோ அவங்களை சுட்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சீனே சூப்பரா இருக்கும். ரெண்டு பேருமே வந்து மூச்சு பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஓடுற விஷயம் இதுவா தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன், எனக்கு தண்ணினா வீக்னஸ் தாண்டா உனக்கு தெரியும், ஆனா அந்த வீக்னஸ் எனக்கு வரத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூச்சு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, கண்ணு மாதிரி நிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லூக்கஸால முடியல. அவன் வெளியில வந்த அடுத்த செகண்ட் அவனுடைய கழுத்துல ஓரமா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் நீந்திக்கிட்டு மேல வந்தா இந்த லூக்கஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட வகையா மாட்டிக்கிறான். ஆனா அப்ப கூட பயங்கரமா சிரிக்கிறான், எப்படி பார்த்தாலும் நீ தான் மாட்ட போற, என்ன நீ சுட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீ சுட்ட புல்லட் என் கழுத்துல இருக்கும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டது நீ தான் ஆயிடும், எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு இங்க ஒரு பையன் இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா அவன் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் இதெல்லாம் யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி ஹோல்ட் ஆயிட்டு இருக்கும் போது அப்ப சம்ம ட்விஸ்டா நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம கேப், ரெண்டு பேரும் செகண்ட் ஃபுளோர்ல இருந்து விழுந்தாங்களே, இவர் செத்தே போயிட்டு இருப்பாருன்னு நினைச்சா மொட்டை கருங்கல் மாதிரி வந்து நிக்கிறா போல, இதை பார்த்தோன்னா அவன் மரல நம்ம கேபே வந்து சுட்டலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு 4 புல்லட் அவன் தலையில இறக்குறாங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த வில்லனான இறந்து போக இப்ப அப்படியே பார்த்தா விடியுது. இவங்களை பிக்கப் பண்ணதுக்கான அந்த ஹெலிகாப்டரும் வருது, மொத்தம் 8 பேரை பிக்கப் பண்ணதுக்காக இந்த ஹெலிகாப்டர் வருது. ஆனா அங்க இருந்ததோ இந்த ரெண்டு பேர் தான், ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாங்க. இப்படியே அந்த படமும் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த கதை, ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா, முக்கியமா நம்மளை எங்கேஜிங்கா கொண்டு போன அந்த ஸ்கிரீன் பிளே. சோ அதே அளவுக்கு எங்கேஜிங்கா நான் உங்களை கொண்டு போனா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல், நான் உங்கள் யாரோ ஆச்சுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.